Simpson. Pinbu and the stree or Kumarne Petre, Avanaki Simpson in the Perital, and the Pillai Varandade, Karthar Avanai Asir Varitar. Avan Sora Vukum, Yesta Volukum Nadivirule, Tanin Palayatil Irkayil, Karthurde Avianaver, Avana Yevat Tokinar. Navavin Manaviki, Nindagala Maka Putira Baike Milai, Karthurde Kirviana Vakutatin Perakara Maka. அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெறுகிறாள். அந்த குழந்தைக்கு சிம்சோன் என்று பெயரிடுகிறாள். சிம்சோன் என்னும் பெயருக்கு சூரியன் என்று பொருள். சிம்சோனின் முகம் சூரியனைப் போல பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அவர் சூரியனைப் போலவே விசேஷித்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சிம்சோனுடைய பிறப்பே அற்புதமானது. அவர் தன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே நசரேயனாக இருந்தவர். சிம்சோனின் தாய் தன்னுடைய வயிற்றில் சிம்சோனை சுமந்திருந்த போதே நசரேயருக்குரிய விரதங்களை கடைப்பிடித்து வந்தாள். புதிய ஏற்பாட்டில் இவருடைய விசுவாசம் புகழ்ந்து கூறப்பட்டிருக்கிறது. அற்புதமாக பிறந்த பிள்ளைகளை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, சிம்சோன், சாமுவேல், யோவான் ஸ்நானன், இயேசு கிறிஸ்து. சிம்சோன் என்னும் பெயருக்கு சின்ன சூரியன் என்றும் பொருள் சொல்லலாம். ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மனவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. சங்கீதம் 19:4-5. சூரியன் இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. சிம்சோன் இஸ்ரவேல் புத்திரருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். சிம்சோன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறார். கிறிஸ்துவானவர் நீதியின் சூரியன் என்று அழைக்கப்படுகிறார். சிம்சோன் சின்ன சூரியன் என்று அழைக்கப்படுகிறார். சிம்சோன் வளர்கிறார். கர்த்தர் சிம்சோனை ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய வயதில் உள்ள மற்ற பிள்ளைகளை விட சிம்சோன் ஞானத்திலும் பலத்திலும் பராக்கிரமத்திலும் வளர்ச்சி பெற்றிருக்கிறார். சிம்சோனிடத்தில் விசேஷித்த பலன் இருக்கிறது. சிம்சோன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ஏவ துவங்குகிறார். எஸ்தாவோல் யூதாவில் உள்ள பட்டணம். சிம்சோன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்க வேண்டும். சிம்சோன் பெலிஸ்தருக்கு விரோதமாக தானின் பாளையத்தில் இருக்கிறார். பாளையத்தில் உள்ளவர்கள் மத்தியிலே சிம்சோன் தன்னுடைய விசேஷித்த பலத்தையும் பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்தி காண்பித்திருக்க வேண்டும். பாளையத்தில் இருக்கிற எல்லோரையும் விட சிம்சோன் பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். பெலிஸ்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் வைராக்கியமாய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருடைய வைராக்கியத்தையும் விட சிம்சோனின் வைராக்கியம் பெலிஸ்தருக்கு விரோதமாக மிகவும் அதிகமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ துவங்குகிறார். சிம்சோன் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ துவங்குகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் மனுஷரை ஏவுகிறவர்களை பற்றியும் ஏவுகிறவைகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: தேவன், தேவனுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர், எரிச்சல், பொறுமை, எரிச்சல், பொறாமை, போட்டி, பயம்.